Hi friends, my name is Karthikeyan. I am a VIVO brand advisor. I work for 5 years. I work for 5 years. I have been on a journey in my personal life. I have sacrificed my personal life. Starting in 2017, I joined VIVO. அப்போல்லாம் அவர் எல்லா நாளும் வேலைக்கு போயிடுவார். தீபாவளி அப்போ மட்டும் வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பயம் பிறந்து தீபாவளி அப்போ வேலைக்கு போகிறாருங்கும்போது ரொம்ப சண்டையெல்லாம் கட்டியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வேலையை வேண்டாம் விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய தடவை சண்டை கட்டியிருக்கேன். நான் வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு வந்தேன். நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு தான் க்ளோசிங் டைம். அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே ஸ்டோர் நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட வண்டி இல்லை. வண்டி இல்லாதனால நடந்து தான் நான் வேலைக்கு வந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன், என்னோடய ஃபினான்சியல் ப்ராப்ளம் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும், வேறு வேலையெல்லாம் தேட முடியாது, இந்த வேலை நமக்கு செட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இதையே நான் கண்டினியூ பண்ணேன். நெக்ஸ்ட்டு இடையில இருந்தேன். இதில் வேறு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த சண்டே லீவ் கிடையாது. சண்டே லீவ் இல்லாதனால ஒய்ஃபு இந்தமாரிலாம் சொல்லுவாங்க, சண்டே லீவ் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் சண்டே ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க, அந்தமாரி ஒரு இது நம்மக்கிட்ட என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன், நாம் இந்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்னா நம்ம எந்த நிலமையில் இருந்தோம், இப்போ என்ன நிலமையில் இருக்கோம், அது காரணம் இந்த வேலை தான், இந்த வேலையை நான் விட முடியாது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறக்கும் போது பார்த்திங்கன்னா மெடிக்கல் அந்தமாரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இந்தமாரி பார்க்குறப்ப நிறைய செலவு இருந்தது. அதுக்காக மறுபடியும் இன்னும் நம்ம இன்னும் அதிகமாக சேல்ஸ் பண்ணணும், இன்னும் கமிட்மெண்ட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னும் கமிட்மெண்ட் அதிகமாகிட்டே இருந்தது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் நிறையா சேல்ஸ் அதிகமாகும். அந்த டைமில் லீவ் போடாமல் வேலைக்கு வருவேன். நான் மந்த்து 30 நாளுமே லீவ் போடாமல் வருவேன். அந்த டைமில் நான் டார்கெட் முடிக்கிறதுக்காகவே நான் லீவ் போடாமல் லீவ் எடுக்காமல் வருவேன். ஏன்னா மந்த்லி நாலு லீவ் இருக்குது. இருந்தாலும் நான் மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா மட்டும் தான் லீவ் எடுப்பேன். ஏன்னா டார்கெட் எல்லா மாதம் முடிச்சே ஆகணும்.
நான் இன்சென்டிவ் வாங்கலைன்னா அந்த மாதம் வந்து என் ஃபேமிலியில் வந்துட்டு நான் கடன் வாங்க வேண்டிய நிலைமை தான் வரும். அதனால் நான் வந்துட்டு அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால டெய்லி எப்படியாவது கஸ்டமரை ஃபாலோ பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு ரொம்ப சண்டை கட்டியிருக்கேன். ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்ட்டு போயிட்டே இருப்பார். வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். கஸ்டமர் கஸ்டமர்னு ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போயெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறிடுச்சு. எங்கள் வீட்டில் அவர் வேலைக்கு போ அப்படி போய் தான் எங்களுக்கு வீட்டில் நிறைய பொருள் எங்களுக்கு தேவையானது எல்லாமே அவர் செஞ்சார். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நானும் ஓகே சொல்லிட்டேன். ஃபெஸ்டிவல் டைமில் அவர் வேலைக்கு போனாலும் தீபாவளி டைமில் வேலைக்கு போனாலும் எனக்கு அப்போ கஷ்டமாக தெரியல. இப்போயெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு எங்களை வெளியெலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதனால் எங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் லாக்டவுன் டைம்லேயும் ரொம்ப சிரமப்பட்டோம். எப்படி வாடகை கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், பையன் அப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, பையனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போலாம் விவோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போலாம் சேலரி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ டிவி கூட இல்லை எங்கள் வீட்டில். நான் ஒவ்வொரு பொருளும் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இந்தமாரி ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் வாங்குற இன்சென்டிவ் தான் அந்த பொருளாக இருந்தது எனக்கு. நான் பண்ணுற ஒவ்வொரு சேல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸை பார்க்கல, அந்த பணமாக தான் பார்த்தேன் நான். அந்தமாரி தான் நான் சேல்ஸ் பண்ணேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விவோவில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம், க்ரோத் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்லணும்னா இந்த விவோவில் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் விவோவில் வந்து எக்ஸ்பர்ட் விபிஏ அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷன் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அது கொடுக்கும்போது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருந்தது. அடுத்த நெக்ஸ்ட்டு க்ரோத் இருக்குது இதில் கண்டிப்பாக. ட்ரைனரு, டிஎல் இந்தமாரி ரெகக்னிஷன் கண்டிப்பாக அடுத்த ப்ரொமோஷன் இருக்குது கண்டிப்பாக இதில் கொடுப்பாங்க. விவோவில் க்ரோத் இருக்குது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலியில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் வாடகை கூட கட்டுறதுக்கு வழியில்லாமல் இருந்திருக்கும். அந்த டைமில் கூட ஒர்க்குக்கே வராமல் வீட்டில் இருந்துட்டு வந்து விவோவில் வந்து சேலரி நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். சேலரி வந்து கொடுத்தாங்க. அதேமாரி ஓப்பன் இன்சென்டிவ் கொடுத்தாங்க சேல்ஸ் லாக்டவுன் டைமில் சேல்ஸ் பண்ணும்போது கூட. அதனால் வந்துட்டு விவோ வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது விவோவில் வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில் வந்துட்டு நாங்கள் 30 நாளுமே லீவ் போடாமல் ஒர்க்குக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனையாக தான் இருக்கும். எப்படி மற்றவங்கெல்லாம் ஜாலியாக தீபாவளி டைமில் வந்துட்டு வெளியில் போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கோம், என்ன தான் சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை நான் ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நிலமையில் இருந்தேன் அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஏன்னா எதனாலனா நெக்ஸ்ட்டு க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக விவோவில் வந்துட்டு சப்போர்ட் இருக்குது கண்டிப்பாக. விவோ வந்து நான் ஒரு ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன், விவோ ஃபேமிலியாகவும் நினைக்கிறேன் நான். அது தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா 30 நாளில் வந்து எனக்கு டார்கெட் வந்துட்டு அதிகமாக கொடுக்கறதுனால 30 நாளுமே ஃபஸ்ட்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி என் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவேன். இன்சென்டிவும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவே பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நான் இந்த மாதம் ஃபுல்லாக நான் ஃபுல்லாகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த ஒர்க்குக்கு வரேன். 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன். அதுக்குண்டான க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான பெனிஃபிட் வந்துட்டு இன்சென்டிவாக எனக்கு கிடைக்குது. அது மூலிமா நான் ஃபேமிலியில் என்ன சொல்லுவேன்னா இப்போ நம்ம தீபாவளி கொண்டாட முடியல, இருந்தாலும் வந்து தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் லீவ் கிடைக்கும், அந்த வர இன்சென்டிவ் வச்சு நம்ம என்ஜாய் பண்ண முடியும், இதோட நமக்கு இன்னும் ஹாப்பியாக இருப்போம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். விவோ எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் விவோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் நல்லா விவோவில் ஒர்க் பண்ணி நல்ல பேர் எடுக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். நீங்களும் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. விவோவில் நிறைய ரெகனைசன் கொடுக்குறாங்க, அதனால் நமக்கு நிறைய மோட்டிவேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால் வந்துட்டு ஒரு ஃபினான்சியல் சைட்லேருந்து வெளியே வர முடியும், நிறைய அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. லவ் இந்தியா, லவ் விவோ. தேங்க்யூ.